ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் கோஸ்டல் கார்டில் வந்து புதுசாக வந்து ரிக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. மொத்தம் வந்து 50 வேகன்சி இருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து 10வது படிச்சு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து தெரிவிங்க. அப்போ தான் வந்து நான் ஃபியூச்சரில் வந்து வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரியா, வாங்க இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம். டொமஸ்டிக் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு 10th என்ட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க. 2021 பேட்ச்க்கு எடுக்க போகிறாங்க. சரியா, இதில் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 30 நவம்பர்லேருந்து 7 டிசம்பர் வரைய தான் எடுத்துக்க போகிறாங்க. எல்லாமே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இஅட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 19 டிசம்பர்லேருந்து 25 டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறது இதில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருக்கணும். சரியா, பாஸ் பண்ணிவிட்டு அதில் மினிமம் 50% மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் அதுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஸ்டேட் போர்ட்லேயோ சென்ட்ரல் போர்ட்லேயோ நீங்கள் படிச்சிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சனில் வந்து நேஷனல் லெவலில் வந்து 1st, 2nd, 3rd இந்த மாதிரி வந்திருப்பாங்க. இல்லைன்னா வந்து இன்டர்ஸ்டேட்டுக்குள்ளே வந்து 1st, 2nd, 3rd வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 5% வந்து ரிலாக்ஸேஷன் இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் கட் ஆஃப் மார்க்கில் கொடுத்துருக்காங்க. சரியா, அதனால் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டொமஸ்டிக் பிரான்ச்சில் இது என்ன வேகன்சி அப்படின்னா குக்கிங் அண்டு ஸ்டிவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சமையல்காரர் எல்லாம் வந்து மேற்பார்வையாளர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா பணிப்பெண் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். சரியா, இந்த வேகன்சியில் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டில் வந்து இப்போ எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 22 வயசுக்குள்ளே வந்து 1 ஏப்ரல் 2021 வந்து இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போனா பொதுவாக பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 1999லேருந்து 31 மார்ச் 2003 வந்து நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 1 இயர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு கேட்டகரிக்கு பொறுத்து வந்து மாறுபடுது. அதிகபட்சமாக வந்து யூஆர் கேட்டகரிக்கு 20 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, மற்ற டீட்டெயில் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலரி அலவன்ஸ், அதை பற்றி பார்ப்போம். இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 21,200 வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து நிறைய உங்களுக்கு அலவன்ஸும் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25,000 கிட்ட வந்து கையில் கிடைக்கும். எப்போன்னா பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47,200 வரைய உங்களுக்கு ப்ரொமோஷன் ப்ளஸ் அலவன்ஸும் இருக்குது. ஒரு 50,000 வரைய நீங்கள் வந்து சேலரி வாங்கலாம். அப்போ நீங்கள் ப்ரொமோஷன் போகும்போது உங்களுக்கு என்ன ரேங்கில் இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் அதிகாரி அப்படிங்கிற ஒரு ரேங்கில் தான் நீங்கள் இருப்பீங்க. அதுக்கப்புறம் நிறைய அலவன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃப்ரீ ரேஷன் கார்டு, க்ளோத்திங், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு, உங்கள் ஃபேமிலி எடுத்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அக்கோமோடேஷனும் தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் தங்குறதுக்காக. அதுக்கப்புறம் லோன் ஃபெசிலிட்டி ஸ்கீம் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து இதில் வழங்குறாங்க. சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோனாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 5 ஜோன் இருக்குது. 5 ஜோனில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஈஸ்டர்ன் ஜோனில் இருக்கும் தமிழ்நாடை பொறுத்தவரைய, சென்னை விசாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிச்சிட்டாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான், நிக்கோபாத் அது இருக்குது. அதே மாதிரி விசாகப்பட்டினம் பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா அப்படி பிரிச்சிருக்காங்க. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நிறைய ஜோன் கொடுத்துருக்காங்க. அந்த ஜோன் அதாவது ஓவரால் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட் எல்லாமே நடக்குது. சரியா, அதனால் யார் வேணால் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 50 வேகன்சி இருக்குது. ஓப்பன் காம்படிஷன் தான். இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் எடுக்க போகிறாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. இதுக்கு வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர் பீப்புள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து நிறைய வந்து மெடிக்கல் டெஸ்ட்லாம் உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் இதில் வந்து நீங்கள் ஜாப் அப்படிங்கிறது போக முடியும். சரியா, இப்போ ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், மேக்ஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது ரீசனிங், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர் எல்லாமே இதில் வந்து வரும். அதே மாதிரி ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா வெர்பல், நான் வெர்பல் ரெண்டுமே கலந்து வரும். சரியா, இதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ஃபிட்னஸ் டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட்னு இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெடிக்கல் டெஸ்ட் வந்து முடிச்சிடணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். சரியா, இது ரெண்டுமே வந்து 2லேருந்து 3 நாளுக்குள்ளே வந்து உங்களை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 7 நிமிஷத்தில் ஓடணும். அதே மாதிரி வந்து 20 ஸ்குவாடாக போடணும். அதே மாதிரி வந்து 10 புஷ்அப் வந்து நீங்கள் போடணும். சரியா, இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஜாப் அப்படிங்கிறது ஈஸியாகவே போயிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போகும்போது நீங்கள் டிஷர்ட், ஷூஸ், ட்ரௌசர் எல்லாமே நீங்கள் தான் வந்து நீங்கள் கொண்டு போகணும். சரியா, அவங்க எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இந்த எக்ஸாமுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 30 நவம்பர்லேருந்து 7 டிசம்பர் 2020 வந்து அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இதுக்கு உண்டான லிங்க், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை போய் டவுன்லோட் பண்ணி எல்லா டீட்டெயிலும் பார்த்துக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ வந்து மேக் பண்ணும்போது எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்ட் தென் பை.